காங்கிரஸ் இதை எப்படி போய் பாரதிய ஜனதா பிறகு சொல்ல முடியுமா? போயிட்டு நாங்கள் வந்து அயோத்தியில் ராமர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி காங்கிரஸ் சொன்னால் காங்கிரஸோடைய கதைங்கிறது இன்னையோட மோசமான ஒரு சூழ்நிலையை தான் சந்திச்சிருக்கும். அயோத்தியில் வந்து ஏன் அயோத்தியின் பிரச்சனைனா, அயோத்தியில் ஒரு மசூதியை இடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கோயில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய சர்ச்சையான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அந்த பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டணங்கிறே மறந்துட்டு ராமர் கோயிலோட பேசு மட்டுமே பேசு பொருளாக்கக்கூடிய ஒரு ஊடகத்தன்மையை வந்து பாரதிய ஜனதா ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அண்ணாமலைங்கிற பேரை வந்து தன்னை மையப்படுத்தி செயல்படுத்த வைக்கிறார் பார்த்தீங்களா, அதுவே அவருக்கான பெரிய வெற்றி. ஆர்எஸ்எஸ்லாம் பார்த்தாலும் வேறாலாம் தான் பீஸை பிடிங்கி விட்டு போயிடுவாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு வந்து இவ்வளவும் பண்ணதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு பாரதிய ஜனதானா, அண்ணாமலை செய்கிற ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். உண்மையிலே வந்து மம்தா பானர்ஜியை வந்து இந்த போட்டிருந்தா உண்மையிலே ஒரு அந்த அம்மா வந்து மோடிக்கு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய நபர் தான் உண்மையிலே. கிட்டத்தட்ட ஒரு ஜெயலலிதா மாதிரி தான் அங்கே மேற்கு வெஸ்ட் பெங்கால் அந்த அம்மா பண்ணுறத அவன் தட்டாலடியாக இந்த அம்மா எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான். சிட்டி பாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் விஜயரெக்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய அபுதாகிர் அவர்கள், வணக்கம். அரசியல் சம்மந்தப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தைரியமாக பதில் சொல்லக்கூடிய பலரில் நீங்கள் ஒரு ஆள். அதில் இந்திய கூட்டணி இன்னைக்கு பெரிதும் பேசப்படக்கூடிய ஒரு கூட்டணியாக இருந்துகிட்ருக்கு. அதுக்கான மாநாடும் தொடர்ந்து பல இடங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு வலுவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தமிழ்நாடை பொறுத்தளவு இந்தியா கூட்டணிங்கிறது, இந்தியா கூட்டணி அமைவதற்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் வந்து ஒரு இந்தியா கூட்டணி மாதிரியான ஒரு செட்டப் வந்து ஆல்ரெடி ஒரு 2021 தேர்தலுக்கு பிறகே தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டணி தான். இங்கே வந்து புதுசாக கூட்டணி அமைத்து தான் அந்த இந்தியா கூட்டணிங்கிற பூமை கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. அகில இந்திய அளவில் தான் அதுக்கான தேவைகள் இருந்ததுனால தான் அந்த இந்தியா கூட்டணியே அகில இந்தியாவில் ஒருங்கிணைச்சி இந்தியா அப்படிங்கிற பேர் வைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்தது. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சூழ்நிலையில் வலுவான ஒரு நிலைமையில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் வலுப்படணும் தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அசுரத்தனமான ஒரு வளர்ச்சியை வந்து அது எதிர்நோக்கி போயிருக்கு. ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அப்புறம் அந்த கட்சி வந்து ஒரு வேற ஒரு முகத்தை வந்து இந்தியா முழுவதும் காட்ட ஆரம்பிச்சிருக்க நேரத்தில் அதுக்கு பேரலாக எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு கூட்டணியாக வந்து இந்தியா கூட்டணி இப்போ இருக்காப்புன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்றைக்கி சூழ்நிலையில் மம்தா பானர்ஜி அந்த கூட்டணியில் வந்து நாங்கள் தனித்து நிற்போம், ஆம் ஆத்மி வந்து நாங்கள் ஹரியானாவில் பஞ்சாபில் வந்து நாங்கள் தனித்து போட்டிடுவோம் அப்படிங்கிற சொல்கிறதுங்கிறது வந்து பாரதிய ஜனதாவினுடைய வெற்றிக்கான வழியாக தான் இந்தியா கூட்டணி வந்து இன்னைக்கு போய்கிட்டு இருக்க நிலைமையில தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் முன்னாடியே போய் அயோத்தியில் ராமர் கோவில் திறந்திருந்தா காங்கிரஸ் ஒருவேளை ஜெயிச்சிருக்குமா? கண்டிப்பாக அது வந்து காங்கிரஸ் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு எந்த சூழ்நிலையும் இருக்காது. ஏன்னா பாரதிய ஜனதாவோட சித்தாந்தம் காங்கிரஸ் சித்தாந்தங்கிற ரெண்டுக்கும் ஒன்றும் நேராது. எதுக்கு அதை போய் திறக்கணுங்கிற ஒரு விஷயம் காங்கிரஸ்க்கு, ஏன்னா காங்கிரஸ் வந்து 50 ஆண்டு காலம் அந்த இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் வந்து அயோத்தி கோயிலில் ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து அங்கே இருந்த பாபர் மசூதியை இடிக்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் இருந்த அரசு வந்து காங்கிரஸோடைய அரசு தான் இருந்தது. பாரதிய ஜனதா பதவிக்கு அரசெல்லாம் இல்லை, காங்கிரஸ் விஷயங்கள் இருந்தது. மத்தியில் வந்து நரசிம்மராவ் வந்து பிரதமராக இருக்கக்கூடிய காங்கிரஸோட பிரதமர் இருக்க நேரத்தில் தான் வந்து அவ்வளோ பெரிய ரத யாத்திரை அப்படி இப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமாக வந்து நடந்த பாரதிய ஜனதா வந்து அசுர வேகமாக வந்து அந்த நிகழ்வு கட்டமைச்சிக்கிட்டு இருந்தது. காங்கிரஸ் அயோத்தியில் கட்டியிருந்தால் இது நடந்திருக்குமானா? கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதா தான் அதுக்கு தண்ணி விதையிலேருந்து தண்ணி ஊற்றி வளர்த்து அதை ஆழம் வர மாதிரி நீங்கள் வந்து வியாபிக்கிறதுக்கு முழுமையாக வந்து பாரதிய ஜனதாவும் அதை பின்னாடி இந்த சங் பரிவார் அமைப்புகளும் தான் முழுமையாக வந்து ஈடுபட்டது. காங்கிரஸ் இதை எப்படி போய் பாரதிய ஜனதா பிறகு சொல்ல முடியுமா? போயிட்டு நாங்கள் வந்து அயோத்தியில் ராமர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி காங்கிரஸ் சொன்னால் காங்கிரஸோடைய கதைங்கிறது இன்னையோட மோசமான ஒரு சூழ்நிலையை தான் சந்திச்சிருக்கோம். ஏன்னா காங்கிரஸ் செக்குலரிசம் பேசுனது, மதச்சார்பின்மை முன் வச்சது, சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த கட்சி அரசியல் சட்ட அமைப்பை வந்து வகுக்கிறதுக்கு அம்பேத்கர் வகுக்கும்போது அன்னைக்கு அந்த குழுவை வந்து அமைச்சதில் காங்கிரஸோட பங்குங்கிற பெரிய விஷயமா இருந்தது. மதச்சார்பின்மை ஒரு கட்சி முன் வச்சுட்டு அயோத்தியில் போய் நாங்கள் கோயில் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கோயில் கட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை பேசும். இந்த எத்தனை காங்கிரஸ் ஆளக்கூடிய எத்தனை மாநிலங்களில் கோயில் நிர்மாணிக்கப்படுகிறது புதுசு புதுசாக. ஆனால் அயோத்தியில் வந்து ஏன் அயோத்தியின் பிரச்சனைனா, அயோத்தியில் ஒரு மசூதியை இடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கோயில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய சர்ச்சையான ஒரு சூழ்நிலைக்கு உருவாகுது. இடித்த இடத்துல காங்கிரஸ் கோயில் கட்டியிருந்தா அப்படின்னா அது கட்டியிருந்தாலே காங்கிரஸ்க்கு அது உண்மையிலே பாரதிய ஜனதாக்கு மட்டும்தான் அது பலம். காங்கிரஸ் அதை பண்ணியிருந்தால் காங்கிரஸுக்கு அது வீழ்ச்சி பெரிய வீழ்ச்சியாக இருந்திருக்கும். பாரதிய ஜனதாக்கு மட்டும் அது பலமாக இருக்குமே ஒழிந்து காங்கிரஸ் அதை கண்டிப்பாக பண்ணியிருந்தா இது இருக்கிற நிலைமையோட காங்கிரஸ் இன்னும் வந்து மோசமான நிலைமையை தான் காங்கிரஸ் வந்துச்சு இருந்திருக்கும். அதுக்கு ஏன் அந்த கேள்வி அப்படின்னா கோயில் கட்டினா
மக்கள்லாம் சரியாயிருவாங்களா, ஆட்சி சரியாக மாறிடுமா அப்படின்றது இப்போ நீங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா பத்திரிகையாளருமே அந்த கோயில் கட்டினது பெரிய பலமாக நினைக்கிறாங்க. இது எந்தளவுக்கு ஒரு பெரிய பலம், ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் கட்டும் போது தெரில, அம்பேத்கர் ஸ்டாச்சு ஆந்திராவில் திறந்தாங்க அதுக்கு பெரிய பலமாக தெரில, ஆனால் ஒரு கோயில் கட்டுறதுனால பலம் எப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் அதை உணர்ந்தீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டில் ராமர் கோயிலோட தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு சென்னை நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் கூட அதுக்கான ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடந்தது ஒன்று, அதை தாண்டி அந்த தமிழ்நாட்டில் அதோட தாக்கம் என்னவா இருந்தது? தாக்கம் பெரிய தமிழ்நாட்டில் ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கு தொடர்பு என்ன இருக்குது? தமிழகம் வந்து சைவத்தையும் சிவனையும் பெருசாக வந்து வைணவங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் இந்த ராமர் இந்த ஜெய் ஸ்ரீராம் இந்த கோஷத்துக்கு எதற்குமே தமிழ்நாடுவோ கேரளாவோ வந்து எந்த காலத்துலேயுமே அது வந்து அது ஒரு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்த ஒரு இது நிலைமை கிடையவே கிடையாது. கோயிலை வச்சு அரசியல் பண்ணலாங்கிறத வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ் வந்து மிகப்பெரிய ஒரு சித்தாந்தமாக கையில் எடுத்து அவங்க பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி அது. அவங்க உண்மையிலே பாராட்ட வேண்டிய நிகழ்வு வந்து பாரதிய ஜனதா கிடையாது, ஆர்எஸ்எஸ். அதுக்கு ஆர்எஸ்எஸ் அதற்காக ஒரு அமைப்பை கட்டமைச்சாங்க பாருங்க, விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொல்லிட்டேன்னு, விஹெச்பின்னு சொல்லிட்டேன்னு அந்த அமைப்பு. அவங்க இரண்டு பேரும் எந்த நோக்கத்துக்காக வந்து தன்னை அந்த அவங்க என்ன நோக்கத்துக்கு அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த ஒர்க்கில் வெட்டி அடைஞ்சிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். உண்மையிலே அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டணும். அதுக்காக கோயில் கட்டினா ஒரு ஆட்சியை பிடிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பிடிக்கலாம், மத்திய பிரதேசத்தில் பிடிக்கலாம். இன்றைக்கு நிலைமைக்கு அதுதான், ஏன்னா நம்ம மக்களுடைய மனநிலைங்கிறது வளர்ச்சி கல்வி இதையெல்லாம் தாண்டி மதம் சார்ந்த விஷயங்களில் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த மக்களை வந்து அந்த அளவுக்கு பழக்கப்படுத்தியதுக்கு இருக்கக்கூடிய நிலைமையை தான் பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் இங்கே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே காங்கிரஸ் வந்து இன்னும் 5 வருஷம் இல்லை, இன்னும் 10 வருஷம்னாலும் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ்னால ஒன்றுமே செய்ய முடியாது. இத்தனையும் பல ஆண்டுகள் காங்கிரஸ் கைவசம் அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒற்றை இலக்கணில் சீட்டு பிடிக்கிற நிலைமை காங்கிரஸ் போயிருக்கு. மத்திய பிரதேசத்தில் ஆட்சிக்கு வர வேண்டிய காங்கிரஸ் அந்த வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து ஆட்சி நழுவ விட்டது காரணமும் தொடர்ச்சியாக வந்து அங்கே காவி மையங்கிறது ரொம்ப வீரியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீரியத்தை வந்து தமிழ்நாட்டுக்கோ கேரளாலேயோ இன்னும் குறிப்பாக சொன்னால் தென் மாநிலங்களில் அந்த வீரியத்தை வந்து முழுமையாக அவங்களால செலுத்த முடியலங்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி வட மாநிலங்களில் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோயில் கட்டினா இருக்கும் இல்லை, நீங்கள் இடிச்சு கட்டினீங்கன்னா அதோட ஒன்றும் சிறப்பாக வந்து உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு மசூதியவோ ஒரு சர்ச்சையோ இடிச்சுட்டு நீங்கள் வட மாநிலங்களில் ஒரு கோயில் நிர்மாணிக்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா இதோட சிறப்பான ஒரு உங்களுக்கு வரவேற்பு வந்து கண்டிப்பாக வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி இங்கே உருவாக்கி வச்சு. அதை தான் வந்து இங்கே தமிழ்நாட்டோட திராவிடம் என்ன செய்தது, இங்கே உள்ள பெரியார் என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான சிந்தனையை வந்து இங்கே உள்ளவங்களுக்கு யாருக்கும் வளர்க்காமல் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் தமிழ்நாட்டு இந்த மண்ணுக்கான ஒரு தாக்கமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆட்கள், ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆளுநர்கள். நேற்று வரைக்கும் சவாகர் அவர்களை வந்துட்டு தேசத்தின் தந்தை அப்படின்னு சொன்னாங்க, நம்ம பயில் யாருமே ஏற்றுக்கல. ஆனால் இன்றைக்கி என்ன சொன்னாங்க, தேசத்தின் தந்தை காந்தி இல்லை நேதாஜின்னு சொன்னாங்க, எல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல. அப்போ இது ஏன் அதை மாற்றி இந்த இடம் விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நேரு பிரதமராக இருக்க போகும்போது நேருடைய அமைச்சர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேலில் இன்றைக்கி நீங்கள் வந்து காங்கிரஸ்காரை பார்ப்பீங்களா, பாரதிய ஜனதா காரா, உங்களுக்கு இந்த தலைமுறை யாரா தெரியும் அவருக்கு? இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய சிலையை வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஒருத்தருக்கு பாரதிய ஜனதா வைக்கிதுன்னா இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஆழ கபலீகரம் பண்ணுறதுன் இருக்காங்க இல்லையா, அந்த வேலையை வந்து பாரதிய ஜனதா ரொம்ப சித்தாந்தமாக ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. பட்டேலை வந்து எப்படி தங்களுக்கானவராக வந்து அவங்க இழுத்து கொண்டு வந்துறாங்களோ இப்போ அடுத்து வந்து அதே மாதிரி நேதாஜியை வந்து தங்களுக்கானவராக வந்து கொண்டு வரோம். ஏன்னா சவார்கரையோ நீங்கள் கோல்வார்கரையோ கொண்டு வந்து இது மாதிரி பெரிய அளவுக்கு பண்ண முடியாது. சவார்கரை நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருமே நீங்கள் என்ன சொல்லிடுறாங்க, அந்தமான் சரியையும் எனக்கு அவர் எழுதின கடிதத்தையும் வச்சு பேசி அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்கிறது தெரியாமல்ல. இப்போ அதுக்கு அந்த பேரில் கை வைக்கிறதுக்கு தான் அவங்க ஆரம்பத்தில் போன டைமில் பட்டேலை கை வச்சாங்க, இப்போ நேதாஜி எடுத்திருக்காங்க. இது காங்கிரஸ் வந்து இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்ச நாளில் காந்தியவே அவங்க பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தவர் தான் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக வந்து, ஏன்னா காந்திஜி வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கூட்டங்களில் வந்து அவர் ஒரு முறை பங்கெடுத்ததெல்லாம் வச்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க. அதனால் கூட்டத்தை கலந்துக்கிட்டாரு, அவரும் வந்து எங்களை சீக்கிரம் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவு வந்தோன்னு. இந்த நாட்டில் வரலாறுகள் விரைவில் வந்து பல ரூபத்தில் மாற்றி எழுதப்படும். ராமர் கோயில் திறப்பு விழாவை தொடர்ந்து தமிழக ஊடகங்கள் மட்டும் அகில இந்திய அளவில் அந்த ஊடகங்கள் அந்த செய்தியை வெளியிட்ட கோணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு 30 வருஷம் கழிச்சு அந்த பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டணங்கிறே மறந்துட்டு ராமர் கோயிலோட பேசு மட்டுமே பேசு பொருளாக்கக்கூடிய ஒரு ஊடகத்தன்மையை வந்து பாரதிய ஜனதா ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஆளுநர்கள் ஆர்எஸ்எஸ் எல்லாமே வந்து யாருடைய ஒரே அதாவது 1 பாயிண்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் இல்லையா, மாஸ்டர் மைண்டாக ஒரு கண்ட்ரோல்லேருந்து தான் மொத்தமும் செயல்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஆர்எஸ்எஸோட தலைமையில் நாக்பூரில் என்ன வந்து சுச்சு தட்டுறாங்களோ அதை ஆர்எஸ்எஸும் செயல்படுத்துவதும் ஆளுநர்களும் செயல்படுத்துகிறாங்க. இதுதான் இந்தியாவோட இன்றைய நிலைமை.
அதனால் ஆர் என் ரவி வந்து இன்னும் நீங்கள் தமிழ்நாட்டில் தலைவர் சொல்வது மாதிரி ஆர்எஸ்எஸ் ரவி தான், அது வந்து வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். ஆர்எஸ்எஸ் அஜெண்டா கொடுக்குது, அடுத்து தமிழ்நாட்டில் என்ன செய்வது அப்படிங்கிறதுக்கு அஜெண்டா கொடுக்குது, என்ன பேசணுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இவர் பேசுகிறார் அவ்வளோதான், இவர் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் தெளிவான அரசியல் ஞானியெல்லாம் பேசலை. அவங்க கூட ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய அஜெண்டாவோ ஆர்எஸ்னுடைய அனுதாபியர்களே ஆளுநர் ரவி பேசுகிறார், அவ்வளோதான் விஷயம். இது மத்திய அரசோட ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லலாம். மாநில அரசுக்கு வந்தோம்னா ரீசெண்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட நேர்காணல் பார்த்துருந்தீங்களா? அதற்கு ஒரு எதிர்வினையாக அண்ணாமலை அவர்கள் பள்ளுபடாம பார்த்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருந்தார். அதையும் பார்த்தீங்க, அவர் பள்ளுபடாம இல்லைங்க, அவரே பள்ளுபடாம பண்ணி தாங்க இன்னைக்கு பதவிக்கே வந்திருக்கார். இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரோ பள்ளுபடாம பேசணும்னு சொல்லி சொல்றாரு இல்லையா, பள்ளுபடாம அவரே அதே மாதிரி தான் வந்து பள்ளுபடாம பாரதிய ஜனதாவோட அவர் பழக்கத்தை வச்சிருந்ததோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்து அவர் கூட பெரிய பதவி. 2021 முன்னாடி தமிழ்நாட்டு அரசியலுக்கு அண்ணாமலைக்கு என்னங்க சம்மந்தம் இருந்திருக்கு? ஒன்றுமே இல்லை. 2021 முன்னாடி அண்ணாமலைங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஐபிஎஸ்ஸாக கூட பெருசாக வந்து இங்கே யாரும் அறிமுகமாகறதுக்கு, ஏன்னா அவ்வளோ பெரிய ஒன்றும் பெரிய சூரப்புலியான ஐபிஎஸ் அதிகாரியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து அண்ணாமலை கர்நாடகத்தில் இல்லை. அவர் சாரா அதிகாரியாக இருந்தார் அவ்வளோதான். ஆனால் அதிகாரி பதவி ராஜினாமா செய்துவிட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு வருஷத்தில் ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருங்கிற ஒரு பதவி வருதுன்னா அப்போ அவர் எப்படி அந்த பதவியை வாங்கினாருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவருக்கு சொந்த அனுபவங்களை கூட அவர் வந்து இப்படி வார்த்தையால கூட பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை உங்கள் ஊர் சொல்லாங்க பள்ளுப்படாமல் பார்த்துக்கணும். இல்லை, அது பொதுவாக வந்து அவர் சொல்றது உண்மையிலே சொன்னது, அது பசங்களுக்குள்ள ஒரு டீனேஜில் பேசக்கூடிய விஷயங்கள், அது எல்லாமே ஊரில் பேசக்கூடிய விஷயங்கள் தான். அதை தான் நான் சொல்றேன், அவர் ஊர் ஸ்லாங்லேயே சொல்கிறேன். அவர் எதை அவர் நீங்கள் எந்த விஷயங்களை எந்த நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ அதே தானே உங்கள் வார்த்தைகளாக வெளியே வரும். அவர் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவர் அதே மாதிரி பழகி வந்திருக்கலாம். பாரதிய ஜனதாவோட அவர் அப்படி ஒரு பழக்கத்தில் இருந்திருக்கலாம். அதனால் அவர் யதார்த்தமாக உதயநிதி அதே மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்குல்ல, அவரோட ஸ்லாங் மட்டும் ரெட்டை அர்த்தங்கள் வந்து கொஞ்சம் கூட குறையலை. ஆனாலும் ஒரு தலைவரை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடிய கூட்டங்கள் இருக்கு. இல்லைங்க, அண்ணாமலை வந்து நீங்கள் பாரதிய ஜனதா ஒரு விஷயத்தில் அண்ணாமலை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். 2021 முன்னாடி பாரதிய ஜனதா தலைவர்களாக இருந்தவர்களுடைய பேச்சும் சரி ரொம்ப சாத்வீகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட வார்த்தையிலே சொல்லணும் ரொம்ப சாத்வீகமாக ஒரு மாதிரியாக இருக்கும். அது ஒரு ஹைடெக்காக மேல்மட்டத்துக்கான அரசியலாக வந்து தான் அது. அதனால தான் பாரதிய ஜனதாவுடைய பேர்கள் வந்து அடிமட்டத்தில் போய் சேர முடியாமல். ஆனால் உண்மையிலே அண்ணாமலை நான் ரெண்டு மூணு திமுக நிர்வாகிகளிடம் கூட நான் பேசும்போது சொல்லுவேன், நீங்கள் உண்மையிலே திராவிடரோட பாலிடிக்ஸ் என்னவோ அதை அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்குன்னு சொல்லிட்டு. ஒரு திராவிட பாலிடிக்ஸ் என்னவா இருக்கணுமோ அதுக்கு ட்ரெண்ட் செட் பண்ணி அண்ணாமலை பண்ணுறாரு. உண்மையிலே கவுண்டர் கொடுக்குறதா இருக்கட்டும், அவர் பதிலடி அந்த வார்த்தைகள் வேணால் ரெட்டை அர்த்தங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கே ஒழிஞ்சு, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கார். அதை நீங்கள் தொடர்ச்சியாக ஊடகத்தில் தன்னோட பேர் நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ அண்ணாமலைங்கிற பேரை வந்து தன்னை மையப்படுத்தி செயல்படுத்த வைக்கிறார் பார்த்தீங்களா, அதுவே அவருக்கான பெரிய வெற்றி. அந்த ஒரு வெற்றியினுடைய சூட்சம் வந்தால் அவர் இவ்வளோ மூத்த தலைவர்களையும் பின்னுக்கு தள்ளி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளம் போட்டு பாரதிய ஜனதாவில் இப்படி ஓப்பனாக வந்து இவ்வளோ பெரிய பேனரு அடுத்த முதல்வர் அடுத்த அது மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் பாரதிய ஜனதா அனுமதிக்கவே அனுமதிக்காதுங்க. ஆர்எஸ்எஸ்லாம் பார்த்தாலும் வேறால இருந்தால் பீஸை பிடிங்கி விட்டு போயிடுவாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு வந்து இவ்வளவும் பண்ணதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு பாரதிய ஜனதானா, அண்ணாமலை செய்கிற ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த ரசிக்கக்கூடிய தன்மையும்ங்கிறது வந்து அண்ணாமலைக்கு அது ஒரு பலம் தான். அது ரெட்டை அர்த்தம் நீங்கள் சொன்னால் ரெட்டை அர்த்தம் இருக்கலாம், ஒத்தே அர்த்தம் இருக்கலாம், ஓடுற குதிரையில் பந்தயம் கட்டுறங்கிறது இப்போ ஓடுது. அண்ணாமலைங்கிற குதிரை வேகமாக ஓடுங்கிறது பாரதிய ஜனதா வேடிக்கை பார்க்குது, அவ்வளோதான். சேலம் இளைஞரடி மாநாடு நீங்கள் போயிட்டு வந்தீங்களா, கலந்துக்கிட்டீங்களா? இல்லை, நான் கலந்துக்கல. நாங்கள் வந்து பார்வை தொலைக்காட்சியில் பார்த்தது தான் நம்ம. ஓகே, இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்தது இல்லை, அது உண்மையிலே வந்து திராவிட அவ்வளோ பெரிய ஒரு மாநாடுகள் மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை வந்து முன்மொழியக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி திராவிடத்துக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாநாடை நடத்திட்டு, அந்த மாநாடு நிகழ்ச்சி ஏற்பாட்டில் இது உதயநிதி ஒன்றே உதயநிதி தான் அதை அரேஞ்ச் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தேவையில்லை. இது மாநாடுடைய ஒட்டுமொத்த டிசைன் பண்ணது யார் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அது என்ன நான் விசாரித்த வரையும் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகிகள் அது மாநாட்டு பந்தல் வெளியே தான் அந்த இதை நடத்தியிருக்காங்க நிகழ்ச்சி, அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நடத்திருந்துருக்காங்க மந்தல் அந்த லோக்கல் அங்கே வந்து நிர்வாகிகள் அது மாதிரி ஒரு பண்ணி. ஆனால் ரொம்ப ஒரு ஆபாசமான விஷயம் தேவையே கிடையாது. அங்கே நீங்கள் ஏற்கனவே உங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு திமுக மேலே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்தணுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது வேறு ஏதோ ஒரு நிகழ்வு அங்கே நடத்திருந்துக்கலாம். உண்மையிலே அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். அவ்வளோ பெரிய சூழ்நிலையில் அவ்வளோ பெரிய மாநாடு நடத்தி அது ஒரு வருத்தமான. உதயநிதி அவர்களோட அந்த கண்ட்ரோலுக்கு அந்த விஷயம் வரல, அவருக்கு தெரியாமல் தான் நடந்திருக்கா? இல்லை, உதயநிதிக்கு என்னென்ன நெகட்டிவ் அதாவது இந்த மாநாடு முடிந்த மறுநாள் வந்து மாநாட்டில் நடந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே உதயநிதி வந்து தன்னோட டீம் வச்சு விசாரித்து கேட்டிருந்துருக்காங்க.
அப்போ மெயினாக ரெண்டு விஷயத்தை வந்து தொலைக்காட்சியில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளை பற்றியான பாசிட்டிவ் என்ன போச்சு நெகட்டிவ் என்ன போச்சு அப்படிங்கிறத வந்து மறுநாள் சென்னை வந்துட்டு அவர் பேசும்போது சொல்லும்போது ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒன்று அந்த கூட்டத்திலிருந்து கடைசியில் காலி சேர்கள் நிறையா வந்து இருக்குன்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் அது தொடர்ச்சியாக வைரல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த விஷயமும் ஆடல் பாடல் விஷயமும் அப்படிங்கிறது, ஏன்னா ஆடல் பாடல் வந்து விஜய் உதயநிதி உட்கார்ந்துலாம் பார்க்கல, அது வந்து ஒரு நிகழ்வாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. என்ன கேட்குறேன்னா அந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த நிகழ்ச்சி நடந்துச்சுங்கிறாங்க. மாநாடுகளில் துவங்குறதுக்கு முன்னாடியும் இடையில அந்த வெளியில் இருந்தக்கூடிய இந்த பிரேக் டைம் இது மாதிரி இதெல்லாம் நடந்திருக்குது. உதயநிதியோட கவனத்துக்கு அது போல அப்படிங்கிறது தான் உதயநிதி தரப்புலேருந்து நம்மளுக்கு தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம். ஏன்னா அது அவ்வளோ இந்த மாநாடு நிகழ்ச்சி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவங்க எதிர்பார்த்த ஒரு 500,000 பேர்கிட்ட கூட்டம் எதிர்பார்த்த விஷயங்கள் இதில் வந்து இந்த இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது உதயநிதியும் கடைசியாக வருத்தப்பட்டிருக்காரு. ஆனால் இது ஏன் தேவையில்லாமல் பண்ணீங்கிற அளவுக்கு சொல்லியிருந்திருக்காரு. ஓகே, ஆனால் சொல்லி என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் விஷயங்கள் அது உங்களுக்கு ஒரு பேரை ஒரு அவப்பேரை தானே சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு. ஓகே, ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது கூட்டணி தான் பெருமளவில் பேசுவாங்க. அதிமுக பெருமளவு பேரம் பேசியது விசிகா அப்படின்னு கேள்விப்படுறோம், உண்மையா அது? இல்லை, அது அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியை முறிச்ச உடனேயும் முதல்ல போய் அதிமுக சேரப்போகிறது விசிகான்னு சொல்லிங்கிற பேச்சு வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருந்தது. அதற்கு ஒரு அடுத்த ஒரு வளர்ச்சியாக ஒரு விஷயத்து இன்னொரு விஷயத்த என்ன சொன்னாங்கன்னா, தொழில் திருமாவளவன் அவர்கள் மருத்துவமனையில் முடியாமல் இருந்தப்போ எடப்பாடி தொடர்பு கொண்டது பேசின விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பேசும்பொழுதும் எடப்பாடிட்டே அவர் வந்து கூட்டணியை பற்றியான விஷயத்தை தொழில் திருமாவளவன் பேசவே இல்லை. எடப்பாடி சந்திப்பதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய மூத்த ஒரு ஊடகவியலாளர் ஒருவர் வந்து திருமாவளவனை சந்தித்து பேசினார். அப்பயும் வந்து அவர் அதிமுக கூட்டணி விஷயம்லாம் அவங்க ஆலோசனை கேட்கும்போது இந்த சூழ்நிலையில் நான் அதிமுக போகணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அதிமுக நாளைக்கு பாரதிய ஜனதாவோட போயிடுச்சு போயிருமோங்கிற ஒரு தயக்கம் இருக்கிறத வந்து திருமாவளவன் அப்போ சொல்லியிருந்திருக்காங்க. அது எடப்பாடியிடமே வந்து அதை வந்து அதை நாசுக்காக வந்து அவங்க தெரியப்படுத்திட்டாங்க, நாங்கள் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி. ரெண்டாவது, திருமாவளவன் அங்கே போய் சேரணுங்கிற தேவையும் பதுக்கி பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு வலுவான ஒரு கூட்டணி செதைச்சிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசிகா திமுக இந்த காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணதுன்னா கிட்டத்தட்ட அழித்து இவங்கனால முழு வீச்சில் அவங்க பிரச்சாரம் யுக்தி எல்லாம் வகுத்தாங்கன்னா 40-40 வெல்லக்கூடிய சூழ்நிலை கூட இன்றைக்கி நிலைமையில் இருக்குது. இதை விட்டுட்டு ஏன் ஒரு அதிமுகவுக்கு போய் என்ன இப்போ போய் அதிமுக போகணுங்கிற ஒரு நீடு இருக்கணும் இல்லையா? என்ன விஷயம், ரெண்டு எம்பி சீட் இது மாநிலத்தை ஆளுங்கட்சி விஷயத்துக்கு தேர்தலும் கிடையாது, இது மத்தியில் யார் ஆள போகிறாங்கிற விஷயந்தான். திமுக அதிமுக ரெண்டு விஷயத்தில் பார்த்தும்போது திமுகவில் இருந்தாங்கன்னா நாளை காங்கிரஸ் ஆளுங்கட்சி ஆனாலும் திருமாவளவன் மத்திய அமைச்சராக வாய்ப்பு இருக்குது. அதிமுக தேசிய கட்சி எதோடமே கூட்டணி இல்லையே, அவங்களோட இப்போ அவங்க கூட்டணி அமைச்சு அவர் வெறும் எம்பிக்காக ஒரு முயற்சி எடுக்கணுங்கிற ஒரு லாஜிக்கான விஷயம் இல்லை இல்லை உங்களுக்கு. அது வந்து இந்த தேர்தலுக்கு வந்து அதிமுக கூட்டணி எதிர்காலம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ அடுத்த தேர்தல் இருக்கு, அடுத்த தேர்தல் ரொம்ப இல்லை, 2 வருஷம் தான், 26 தானே, 2 மாதத்தில் தேர்தல், 2 மாதத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டோட பல கூட்டணி கணக்குகள் மாறும். 2026 இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு, அதனால வந்து அந்த சூழ்நிலையில் எப்படி ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா மாநில தேர்தலுங்கும் போது கண்டிப்பாக கூட்டணி கணக்குங்கிறது வேற ஒரு கணக்கோட செயல்பட வாய்ப்பு உண்டு. இந்த முறை வந்துங்கிறது திருமாவளவனுடைய நிலைப்பாடு வந்து அவர் விசிகா வந்து கண்டிப்பாக அதிமுக கூட்டணி போகிறக்கான இதில் இந்தியா கூட்டணி இப்படி ஒரு கூட்டணி அமையணுங்கிறது வந்து தொழில் திருமாவளவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த கூட்டணி அமையிறக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டே வந்தார். நாடாளுமன்றங்கள்லேயும் சரி எதிர்கட்சிகள் ஒன்றிணையாமல் வந்து நீங்கள் பாரதிய ஜனதா வீழ்த்துவதுங்கிறது சாத்தியமே கிடையாது, ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வியாபிச்சிட்டாங்க. அது வந்து பாரதிய ஜனதா ஒரு கட்சி மட்டும் வேலை செய்யலைங்க, ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசர் இயக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கு, ஆர்எஸ்ங்கிற ஒரு இயக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்கள் வெறும் கட்சியை வச்சுக்கிட்டு நம்ம பகடக்காய் அடிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒற்றணி ஒன்றுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்தியா கூட்டணியோட ஒவ்வொரு கூட்டத்தையும் தவறாமல் கலந்துக்கணும்னு நினச்சது, அது எல்லா முயற்சியுமே அவர் திருமாவளவன் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தார். இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொன்று, பெண் தலைவர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தனையும் பேசக்கூடியது தான். இந்த பிரதமருக்கு வந்துட்டு அந்த போஸ்ட்டை அப்ரோச் பண்ணது மம்தா அவர்கள் வந்து முன்னெடுத்து நம்ம போவோம் பிரதமருக்கு அப்படின்றனால பெண் தலைவர்கள் ஏற்கும் தன்மை இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒதுக்கும், அது உண்மையா? பெண் தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து உண்மையிலே பிகே உடம் பணியாற்றிய சில நிபுணர்கள் வந்து தமிழ்நாட்டில் போய் இருக்காங்க, இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட என்னோட வந்து அவங்க கலந்து பேசிக்கிட்டு இருக்க போகும்போது ஒரு விஷயத்த என்ன சொன்னாங்கன்னா, மோடியை வந்து வீழ்த்துவதற்கு ஒரு பிரம்மாண்ட ஒரு விஷயம் பண்ணணும்னா ஒன்று இந்தியா கூட்டணி சார்பில் பிரியங்கா காந்தி மாதிரியான ஒரு லீடரையோ இல்லை மம்தா பானர்ஜி ரெண்டு பேரை வந்து தான் இவங்க சரியாக கொண்டே நிப்பாட்டினா மட்டும்தான் இந்த தேர்தலை வந்து ஒரு வலிமையாக கொண்டு போக முடியும் காங்கிரஸு. அந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து இந்தியா கூட்டணி ஒத்து வருமா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து என்ன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் சொன்னாங்க. உண்மையிலே வந்து மம்தா பானர்ஜியை வந்து இந்த போட்டிருந்தா உண்மையிலே ஒரு அந்த அம்மா வந்து மோடிக்கு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய நபர் தான் உண்மையிலே.
பயங்கரமாக வந்து எதிர்த்து பண்ணுறது கிட்டத்தட்ட ஜெயலலிதா மாதிரி தான் மேற்கு வெஸ்ட் பெங்கால் அந்த அம்மா பண்ணுறத தண்டாலடியாக இந்த அம்மா எப்படி பண்ணுமோ அதேமாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் அந்த அம்மா பேரை முன்மொழியாததுக்கு காங்கிரஸ் தரப்புலேயே வந்து சரியான ஒரு ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிற அந்த அம்மா அந்த வருத்தத்தில் தான் இப்போ நம்ம தனிச்சு காங்கிரஸ் இல்லாமல் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மன வருத்தத்துக்கு வந்து அது பின்னாடி அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. மேலும் மம்தாவை வந்து பெண் தலைவர் அப்படின்னு கிடையாது, அப்படி பார்த்தா காங்கிரஸில் இந்திரா காந்தி எல்லாமே எப்பாட்டி இருந்திருக்காங்க, இப்போ பிரியங்கா காந்தி முன்னிலை கொடுக்குறாங்க. இல்லை இப்போ ரீசெண்ட் டைமில் காங்கிரஸில் அது வந்து காங்கிரஸ் தலைவருக்கே தட்டுப்பாடு எல்லாமே ஆயிடுச்சுங்க. ராகுல் காந்தி ஒரு தலைவராக இருந்து ராகுல் காந்தி என்ன செஞ்சிருக்கணும், நான் பிரதமர் வேட்பாளர் இவர் வந்து நின்றுருந்துருக்கணுங்க. அதை தயங்கிட்டு கார்கேட்டை கார்கேவை முன்னிலைப்படுத்துகிறோங்கிறத கார்கேயெல்லாம் இன்றைக்கி மோடியும் கார்கே சம்மந்தப்படுத்தி பாருங்கள். மோடிங்கிறது நீ அசுர பிம்பமாக தெரியுது, அது வானத்தின் கிளையும் ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு எதிராக நீங்கள் ஒரு வலுவான ஒரு தலைவரை வந்து நீங்கள் போய் தலைவரை முன்னிலைப்படுத்துவதிலேயே இந்தியா கூட இன்றைக்கி இவ்வளோ பெரிய தயக்கம் இருந்துச்சுன்னா எப்படி வந்து மோடியை வீழ்த்துறதாலும் வெற்றி அடைவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எம்எல்ஏ கருணாநிதி அவர்களோட கருணாநிதி அது ரெண்டு சைட்லேயுமே சொல்கிறா இந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அதில் வந்து மறுக்கவே முடியாது, கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. ஆதாரத்தோடு வந்து இது பண்ணியிருக்காங்க. திமுக தலைமைங்கிறது வந்து இந்த விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் போல்டாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே நான் ஒரு விஷயமா இருந்திருக்கு. எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்க, பட் ஆனால் இந்த மூணு நாள் அந்த பிரச்சனை ஓடி அது ஒரு பெரிய ஒரு பூதாகரம் ஆனதுக்கு அப்புறம் தானே அந்த நிகழ்வுகள் மீது அவங்க நடவடிக்கை எடுக்க எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ நடவடிக்கை எடுக்கல, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுதான் அந்த எஃப்ஐஆரே தான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த எஃப்ஐஆரே வந்து ஒரு பெரிய ஒரு பூமானதுக்கு அப்புறம் தானே அந்த எஃப்ஐஆருங்கிறதே போட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கு. பட் ஆனால் அதில் சில விமர்சனங்கள் எல்லாமே வைக்கிறாங்க, இவங்க ஏன் பண்ணல அவங்க ஏன் பண்ணல அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்குது. கண்டிப்பாக பாதிக்கப்பட ஒரு பெண்ணோட விஷயம் இதை வந்து இது அரசியலாக்காமல் இன்னைய கேட்டோம்னா ஒரு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை அதை எடுத்துருக்கணும், அது அந்த அரசாங்கம் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அது எடுத்திருந்தாங்கன்னா உண்மையிலே இந்த வேகத்தில் உண்மையிலே யாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே அது ஸ்டாலின் அரசுக்கு தான் பெருமை. ஆனால் இது மூலம் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே அரசுக்கான கெட்ட பேர் தான் அது ஏற்படுத்தது. ஏன்னா டிஎம்கே பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தப்புகள் இல்லை கேள்விகள் அதுக்கு வந்துட்டு எதிர்வினைகள் எதுவுமே இருக்க மாட்டேதா இல்லை அது வரமாட்டேதா? இல்லைங்க, ஒரு விஷயம் என்னுடைய திமுகவோட மூத்த நிர்வாகி ஒரு முறை நான் வந்து ஒரு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி சந்திச்சு பேசிக்கிறக்கும் போது ஒரு கருத்தை சொன்னார். 2015 ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க, எனக்கு என் கண்ணு கட்டி தூரம் எதிரியிலே கிடையாது, எனக்கு பிறகு நூற்றாண்டுக்கும் இந்த அதிமுக எதிரியிலே கிடையாதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, இன்றைக்கி அந்த நிலைமை யாருக்கு இருக்குன்னா ஸ்டாலின் தான் கிட்டத்தட்ட இருக்குது. உண்மையிலே எதிர்கட்சி பெரிய வலுவான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து அவங்க சொந்த கட்சியோட பிரச்சனையிலே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி ஸ்டாலின் வந்து பலமான எதிர்கட்சி இல்லாதனால பெரிய அளவுக்கு எந்த விதமான இந்த அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லதோ கிட்டத்தட்ட விமர்சிக்கிறதுக்கான சாத்தியங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் காரணம் ஒழிஞ்சு யாரும் விமர்சிக்கக்கூடாதுன்னு இல்லை. நேரம் ஜெயலலிதா வந்திருந்தது, ஜெயலலிதா மாதிரியான ஒரு தலைவர் வந்து வலுவான தலைவர் வந்திருந்தாங்கன்னா டெய்லி ஒரு விஷயம் இருந்திருக்கும். கருணாநிதி மாதிரியான ஒரு தலைவர் இருந்தாங்கன்னா டெய்லி ஒரு நேரம் லெட்டர் அடித்து வேறு மாதிரி ஆயிருக்கும். இது அது மாதிரியான ஒரு வலுவான தலைமை எதிர்கட்சியினுடைய தலைமை இல்லாதது ஸ்டாலினுடைய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தான் சொல்லணும். ஏன்னா ஒன்று ரெண்டு சண்டேனா மூணாவதா ரெண்டாவது இடம் ரொம்ப தோல்வியில் ரொம்ப தொய்வாக போயிடுச்சுன்னா மூணாவதா ஒரு ஆள் வரணும்ல. அப்போ அது மாதிரியான ஒரு வாழ் இதை கையில் எடுக்கக்கூடியதான் அண்ணாமலை சிறா பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் உண்மையிலே அதை நம்ம பாராட்டணும். அப்போ கூட நாம் தமிழர் ஏற்றுக்க மாட்டீங்களா? இல்லை, நாம் தமிழர் வந்து செய்கிறாங்க. நாம் தமிழருடைய விமர்சனங்கள்ங்கிறது வந்து அது ஒரு நேரத்தில் திமுக விமர்சிக்கிறாங்க, ஒரு நேரத்தில் வந்து அதிமுக விமர்சிக்கிறாங்களே ஒழிந்து ஆட்சி மீதியான அவங்களோட விமர்சனம் அண்ணாமலை வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கும் நாம் தலைக்கக்கூடிய விமர்சனத்துக்கும் ரெண்டுக்குமே ஆனால் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் ஒரு விஷயத்தை கண்ணோக்க முடியுது. நாம் தமிழர் விஷயம் தமிழ் தேசியத்தை முன்வைத்தே அவங்களோட விமர்சனங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலைங்கிறது அப்படி கிடையாது, ஒரு பொதுவான ஒரு அரசியல் விமர்சனத்தை ரொம்ப வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை சொல்கிறேன். சீமானுடைய வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மூணாவது இடம் வந்து சீமானோட நாம் தமிழர் தான் இன்றைக்கி 30 லட்சம் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நிலைமைக்கு வந்து எடப்பாடி சீமானை எப்படியாவது நம்மளோட கூட்டணிகள் கொண்டு வர முடியுமான்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அந்த பொதுக்குழு முன்னாடி வரையும் அவர் அப்படி ஒரு அறிவிப்பை சீமான வெளியிட்டது வந்து அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்குறாங்க. ஏன்னா அதிமுக வந்து சீமானை எப்படி நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் வந்து பொதுக்குழுவில் வந்து சீமான் முறையடிச்சிட்டாரு. இந்த ஆடியோ வீடியோ லீக்னு சொல்கிறாங்க இல்லை, அப்படி பண்ணால் எனக்கு தெரிஞ்ச எதிர்கட்சி பெரிய எதிர்கட்சி ஆயிருக்கலாமா? இல்லை எல்லா எதிர்கட்சியோட ஆளுங்கட்சியோட ஆடியோ வீடியோ லீக் அவுட் பண்ணி தானே இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையில் பெரிய அளவில் போட்டிருக்காங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக, அதில் பாதி முகம் கூட இருக்காது, பாதி முகம் இவ்வளோதான் தெரியும், மீதி முகத்துல எல்லாம் சாணி இருக்கும். படிச்சிங்கல்ல? இல்லை இல்லை, அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடியோ அது ஒரு எத்திக்ஸான அரசியல் கிடையாதுங்க. அது உண்மையிலே அது ஒரு அரசியலில் வந்து கருணாநிதியோ ஒரு நீங்கள் ஒரு இவ்வளோ பிரம்மாண்டமாக தலைவர்கள் வந்து வாழ்ந்த விஷயங்களில் டெக்னாலஜி எல்லாம் அரசியல் பண்ணி தானே வந்தாங்க. அப்போ எந்த ஆடியோ கிடையாது, எந்த வீடியோவும் கிடையாதுல. ஆனால் ஒரு ஆடியோ வீடியோ பண்ணுங்கிறது ஒரு அனாச்சாரமான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நீங்கள் எதை வெளியிடுறீங்க, எதை பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பர்சனலை வந்து நீங்கள்
கையெடுத்து வெளியிடுறதுங்கிறதான ஒரு விஷயம் வந்து அரசியலில் வந்து அது நல்ல ஆரோக்கியமான விஷயமா இருக்குது. நம்ப தகுந்தமானவங்க யாரும் வந்து அரசியல் அவங்க பின்னாடி செயல்பட மாட்டாங்க. பாரதிய ஜனதா மேலேயும் அந்த விமர்சனம் போய்கிட்டே தான் இருக்குது, தொடர்ச்சியாக ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் அது வந்து அரசியலில் வந்து இது மாதிரியான ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும். அது அரசியலுக்கு அது அழகு இல்லாத அப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ தான் அந்த ட்ரெண்டு எல்லாம் ஃபோன் வச்சுருக்கனாலே பயமாக இருக்கேங்க. இப்போ ஃபோன் இருக்கிறதுனால யார் எதை பேசுகிறா என்ன பேசுகிறா அப்படிங்கிறதுக்கான, ஏன்னா இப்போ யாருமே இவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் எந்த தலைவரை பேசினாலும் ஃப்ரீயாக பேசுவாங்க. நான் போய் இப்போ ஒரு எங்களுக்கு ஸ்கூப் நியூஸுங்கிற ஒரு நேரத்தில் கிடைக்கும். ஓகே, ஸ்கூப் நியூஸ் அப்படிங்கிறது இப்போ ஸ்கூப் நியூஸுங்கிற ஒன்றே இல்லை. அப்போ அது பயங்கர ஸ்கூப் நியூஸ் எப்படின்னா நீங்கள் மேன் டு மேன், நான் ஒரு நபரோட போய் சந்திக்கிறேன், அவர் தனிப்பட்ட முறையில் நம்மகிட்ட தகவல் கொடுக்குறாரு, அது மாதிரி தான் இருந்தது. இப்போ ஸ்கூப் நியூஸ்க்கும் வழி கிடையாது, யாரும் யாரையும் நம்புறதும் கிடையாது. எல்லா தொலைத்தொடர்புகள் இந்த ஆடியோ பிரச்சனை நீங்கள் சொல்கிற எல்லா பிரச்சனைகளையும் வச்சு தான் மனிதருக்கு வேணா நம்பிக்கையே குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். இப்போ போடுற மாநாடு அப்போ வேறு மாநாடு, அந்த மாநாட்டு பேச்சுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, அதுக்கு கொள்கைக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. இப்போ போடுற மாநாடுகளுக்கு அதிகபட்சம் 200 ரூபாய் தான் அந்த கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை? உண்மையிலே அதுதாங்க நிலம் அன்றைக்குள்ள அரசியல். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு நேரத்தில் வந்து கருணாநிதியோ எம்ஜிஆரோ பேசுறதுக்காக விடிய விடிய காத்திருந்த கேட்பாங்க மக்கள். அதான் இன்றைக்கி 8 மணின்னு சொல்லுவாங்க, மறுநாள் விடிய காலையில் 8 மணிக்கு வந்து எம்ஜிஆர் கருணாநிதியோ பேசக்கூடிய நிலைமையெல்லாம் இருந்தது. ஏன்னா அவங்க பேசி வளர்ந்த கட்சி தான் திராவிட கட்சி. பேசுவாங்க, பேசுகிறத கேட்பாங்க, திருப்பி இவங்க பேசுவாங்க, படிப்பாங்க, பேசுவாங்க. இதுதான் திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய ஃபண்டமெண்டலாக இருந்தது. இன்றைக்கி படிக்கிறதும் கிடையாது, பேசுகிறதும் கிடையாது. இன்றைக்குள்ள தலைமுறைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் பல உறுப்பினர் முதல் முறையாக வந்திருக்கணும், சரி ரெண்டாம் முறையாக வந்திருக்கணும். திமுகவுடைய கொள்கைகளை முழுமையாக கேளுங்க, தெரியாது. திமுகவோட பயிலாக என்ன இருக்குது தெரியாது. திமுகவுடைய வரலாறுல கூட முக்கியமான விஷயங்கள் எதையுமே தெரியாது. படிக்கிறதும் இல்லை தலைவர். அதேமாதிரி வரலாறு பேசக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு திமுகவில் இல்லாமல் போயிட்டாங்க. திமுகன்னு மட்டும் கிடையாது, பொதுவாக எந்த திராவிட அரசியல் கட்சியிலும் இல்லை. நீங்கள் பேசுகிறக்கு கேட்குறக்கு ஆர்வம் இல்லைங்கும்போது உங்களை எப்படி கூட்டிகிட்டு வர முடியும்? நீங்கள் ஒன்றுமேல அதெல்லாம் 200 ரூபா சும்மா வச்சு வந்து உட்காரியா, காசு தரேன், 200 ரூபா தரையா வந்து உட்காரியான்னு சொல்லி தான் கூப்பிட்டு வர முடியும். இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை உணர்ந்து விட்டுட்டாங்க. அது 200 ரூபா நீங்களும் இல்லை, 200 ரூபா எல்லாருமே கொடுத்து தான் நீ கூட்டிகிட்டு வர மாதிரி நம்ம தான் இன்றைக்கி ஆயிருக்கு. இந்த நேரத்தில் பல்வேறு கேள்விகளுக்கு பலமான பதில்களை அளித்தமைக்கு மிக்க நன்றியை சிட்டி பாக்ஸ் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.